Namaste, welcome to Gayatri Sinti Bojanam. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் பேர் வந்து பொட்டேட்டோ ஃபரா. இது வந்து உத்தரப்பிரதேசத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். இந்த டிஷ் பண்றதுக்கு ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப ஈஸியா பண்ணலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். பொட்டேட்டோ ஃபரா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு. இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். தேவையான அளவு ரெட் சில்லி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, ஒரு ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வேக வச்ச உருளைக்கிழங்கு ரெண்டு, கோதுமை மாவு ஒரு கப்பு, தண்ணி பிசையறதுக்கு தகுந்த மாதிரி, தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் ஒரு ஸ்பூன், ஜீரகம் கால் டீஸ்பூன், கரம் மசாலா கால் டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, ரெட் சில்லி, உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு கொரகொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேணும்னா மேலே தண்ணி தெளிச்சிக்கலாம். சப்போஸ் அரைப்படலைன்னா அரைப்பட்டுடும். ஏன்னா நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கோம், ஈஸியாக அரைப்பட்டுடும். சப்போஸ் அப்படி ஏதாவது தேவைப்பட்டோன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும், ஒரேமிட்டாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த கொரகொரன்னு அரைச்ச மாவோட நம்ம ரெண்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி இந்த அரைச்ச விழுதோடு சேர்க்கணும். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சுக்கணும், நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த கொரகொரன்னு அரைச்ச இந்த விழுதையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒன்றா மேஷ் பண்ணிடலாம். ஏன் இந்த ஆலுவை வந்து இப்படி மேஷ் பண்ணணும் அப்படின்னா, அதோட போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி குழப்பழன்னு ஆகிடும், அந்த பாத்திரத்துக்கும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி தனியாக வேக வச்சு ஒன்றா சேர்த்தா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேல் மாவு இப்போ ரெடி பண்ணலாம். கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த பிசைஞ்ச மாவை வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து நல்லா உருட்டிக்கணும். சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும். சப்பாத்தி பண்ணுற மாதிரி திரட்டிக்கணும். நம்ம சப்பாத்தி மாதிரியே திரட்டினா போதும், ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் வேண்டாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரியே திரட்டிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி திரட்டினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஷேப்பு, சின்ன ஷேப்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வெந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சதும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சின்ன சின்னதாக உருட்டி இது மேலே அப்படி வச்சோம். நான் குழந்தைங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப குட்டி குட்டியாக வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருசாக கூட பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணுறது வந்து இவ்வளோ உண்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்கவுங்க வீட்டில் எது சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கூட பண்ணலாம். இந்த மாதிரி உருட்டி ஸ்டஃபெல்லாம் வச்சுட்டு லைட்டாக தண்ணியை தொட்டு இந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் ஈரப்பதம் பண்ணிவிட்டு கையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். அந்த உள்ளார ஸ்டஃப் பண்ணது வெளியில் தெரியாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதை இந்த மாதிரி மூடி ரெடி பண்ணுறதுக்கு நடுவில் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இட்லி பானை வச்சு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு நடுவில் இதை இந்த ஸ்டஃப் வச்சு இந்த மாதிரி மூடி ரெடி பண்ணிடலாம். சின்ன சின்னதாக பண்ணோன்னா சீக்கிரமாக வெந்துடும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகாமல் நல்லா க்ளோஸ் பண்ணணும்.
ரொம்ப ஓரத்தில் மட்டும் தண்ணி லைட்டாக தடவினா போதும். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதே நேரத்தில் நல்லா தண்ணியும் கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்ல பபுள் வர மாதிரி பார்த்துக்கணும். இப்போ ஒவ்வொன்றா அதை போடணும். போடும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த போட்டது வந்து அப்படி மேலே மிதந்து வரும். இந்த பார்த்திங்களா மேலே மிதந்து வருதில்ல, இந்த மாதிரி இருக்கும்போதும் ஒவ்வொன்றா போட்டலாம், அடுத்தடுத்து போட்டலாம். நல்லா கொதிச்சு நல்லா மிதந்து வருது. இந்த நேரத்தில் எடுத்துடலாம் எல்லாத்தையும். தண்ணி இல்லாமல் தண்ணியை நல்லா ஒட்ட வடிகட்டிட்டு ஒவ்வொன்றா பொறுமையாக எடுக்கணும். இட்லி பானையை எடுத்துட்டு அதே ஸ்டவ்வில் ஒரு கடாயை போட்டு அந்த கடாயை சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே ஜீரகம் கால் டீஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும்பொழுது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கால் டீஸ்பூன் சில்லி பவுடர், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு கால் டீஸ்பூன், இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பொட்டேட்டோ ஃபரா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். ஸோ அதை எடுத்து இந்த கடாயில் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிடணும். பொட்டேட்டோ ஃபரா ரெடி. டேஸ்டான ஸ்பைஸியான ரெசிபி ரெடி. சம்மர் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகி குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வரும்பொழுது அப்படியே சோர்ந்து ரொம்ப டயர்டாக வருவாங்க. அப்போ அம்மாட்ட எல்லா குழந்தைங்களும் எதிர்பார்ப்பாங்க, அம்மா என்னம்மா இன்றைக்கி புதுசாக டிஷ் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்பாங்க. அது தகுந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் இந்த பொட்டேட்டோ ஃபரா. இது வந்து செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கும்போதே இது ஊற வச்சு அரைச்சி எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா அவங்க வந்த உடனே சப்பாத்தி மாதிரி பண்ணி கட் பண்ணி ஈஸியாக வெந்நீரில் போட்டு வேக வச்சு எடுத்து கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு அந்த டிஷ் ரெடி ஆகிடும். சூடாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஏன்னா இது ஃபுல்லாக ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுல்லாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அனுப்புங்கள்.